ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபர் மற்றும் டேரக்டருமான கேவி ஆனந்த் அவர்கள் மறைவை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேவி ஆனந்த் பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல பிறந்திருக்கிறாரு அவர் காலேஜில் என்ன படித்தார்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் முடிச்சுருந்தார் அவர் தன்னோட ஃபோட்டோகிராஃபி மேலே இருக்கிற ஆர்வத்தாறு தான் வந்துட்டு அவரோட மாஸ்டர் டிகிரி வந்து லைலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கிறாரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டேட் லெவல்லேயும் நேஷனல் லெவல்லேயும் நடக்கிற காம்படிஷன் எல்லாத்திட்டையும் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு அவர் வந்து விண்ணும் பண்ணியிருக்காரு அவரோட காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து எங்கே போய் ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணும்போது அவருக்குள்ளே இருந்த ஆர்வத்தினால ஒரு குறுகிய காலகட்டத்திலே வந்துட்டு நல்ல ஒரு பேர் கிடைக்கிது அவருக்கு அதுக்கப்புறம் எல்லோருமே தன் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்ற மாதிரி கேவி ஆனந்தம் அவரும் பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபராக ஆகலான்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் யார்கிட்ட போயிட்டு அஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பிசி ஸ்ரீராம் அவர்கிட்ட தான் போய் ஒர்க் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு பிசி ஸ்ரீராம் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவோடய ஒரு மிகப்பெரிய சினிமோட்டோகிராஃபர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண நிறைய அஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு பெரிய கேமராமேனாக தான் இருக்காங்க கோபுர வாசலிலே லேசா லேசா அதுக்கப்புறம் இப்போது நிமிர் இந்த படங்களை டைரக்ட் பண்ண பிரியதர்ஷன் இருக்கார்ல அவரும் வந்துட்டு ஒரு வாட்டி தன்னோட மலையாள படத்துக்கோசரம் பிசி ஸ்ரீராம் சாரை வந்துட்டு போய்ட்டு சினிமாட்டோகிராஃபி பண்ண சொல்லி கேட்டுருந்தாரான் அப்போது வந்துட்டு பிசி சாரால் படம் பண்ண முடியாதனால வந்துட்டு அந்த மலையாள படத்துக்கு வந்துட்டு கேவி ஆனந்தா அவர்களை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த மலையாள படம் தான் வந்துட்டு கேவி ஆனந்துக்கு முதல் படம் சினிமோட்டோகிராஃபராக அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபருக்கு உண்டான நேஷனல் அவார்டை வந்து வின் பண்ணியிருந்தார் கேவி ஆனந்த் தமிழில் சினிமோட்டோகிராஃபராக இவருக்கு ஃபஸ்ட்டு படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா காதல் தேசம் அந்த படத்தில் பார்த்திங்கனாலே வந்துட்டு சினிமோட்டோகிராஃபி வந்துட்டு வேறு லெவலில் பண்ணியிருப்பார் அப்போயே வந்துட்டு ஒரு மாடர்ன் சென்னையை வந்துட்டு அவரோட சினிமோட்டோகிராஃபி காட்டியிருப்பார் டேரக்டர் சங்கர் கூட இணைஞ்சு முதல்வன்லேயும் சிவாஜிலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நிறையா படங்களுக்கு சினிமோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணது இல்லாமல் ஹிந்திலையும் நிறையா படங்கள் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் இருக்கும்போதே வந்துட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கண்டேன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படம் பார்த்தீங்கனாலே மக்கள் மத்தியில் பெருசாக ரீச் ஆகினாலும் அது வந்து ஒரு நல்ல கண்ட் கண்டன்ட் உள்ள படம் தான் வந்துட்டு கடல் நீரில் இருந்து குடிநீரை பிரிச்செடுக்கிறத பற்றின ப்ராஜெக்டை பற்றி தான் அந்த படத்தில் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இவர் டைரக்ட் பண்ண அயன் அப்படிங்கிற படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் போஸ்டர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு கோ படம் எடுத்திருந்தார் கோ படமும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை அந்த படமும் ஒரு பிளாக் ஹிட்டு தான் அதுக்கப்புறம் மாற்றான் அநேகன் அப்புறம் கவன் அதுக்கப்புறம் கடைசியாக காப்பான் இந்த மாதிரி நல்ல படங்களை கொடுத்த கேவி ஆனந்த் இப்போ நம்ம கூட இல்லை இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பெரிய ஜாம்பவாங்கள் வந்துட்டு இறக்குற செய்தியை நம்ம கேட்டு தான் இருக்கிறோம் எஸ்பிபி அவர்கள் அதுக்கப்புறம் இப்போது டேரக்டர் ஜனார்த்தன் அவர்கள் அப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவேக் அவர்கள் இப்போது கேவி ஆனந்த் அவர்கள் இவங்க எல்லாரோட இழப்புமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும் கேவி ஆனந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன்